அஸ்ஸலாமு அலைக்கும் சின்னிஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சொல்கிறேன். இன்னும் நான் காட்டுற ரெசிபி குக்கரில் கேக்காக கூட யானை சமைத்து சின்ன இத்தர தொழுனாங்க. குக்கருக்கு உப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு நாங்கள் பிட்டு நாங்கள் ரெடி ஆக்கிதில் பீத்திட்டு அதில் குக்கரில் உபயோகிச்சோன்ட்டு இது டைரக்ட் குக்கரிலே கேக்கு யானை பேப்பாட்ட சமைத்து இது குக்கரில் ரெடியாக கேக்கு. இது நல்ல சாஃப்டாயிட்டு பேரி ஒரு நல்ல டேஸ்டாக இது ஈ கேக். நல்ல குடு குடு பிளேட்டு பேரி ஒரு நல்ல இது. இப்போ இது எங்கனா குடச்சு நோக்கா. இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு அதுக்கு ஒரு மூணு முட்டை எடுத்துறேன். இப்போ இதுக்கு ஒரு முக்கால் கப்பு பந்தரை, அது முட்டையும் பந்தரை ஒட்டுக்கும். பந்தரை கலங்கட ஒடுத்தாலும் பிஸ்கட் இங்கே அடிக்கணும். குறையாளுக்கு முட்டை ஸ்டிக்கில் திரமணா அங்கே ஒரு கப்பு தயிர் இல்லைங்க ஒரு கப்பு பால் வீத்தணும். இப்போ இது பந்தரை கலிங்கல் பின்ன அதுக்கு ஒரு அரை கப்பு எண்ணெய் வீத்தணும், ரிஃபைண்ட் ஆயில் ஒரு சம்ச்சா, வெனிலா எசன்ஸு. இதிலே இப்போ விஸ்கல் தெல்ல மிக்ஸ் ஆக்கணும். இப்போ இதுக்கு நாங்கள் ஏ பவுலில் எண்ணெய் பந்தரை எடுத்துகிறோம், அதே பவுலில் ஒன்று ஃபுல்லும் நிறோடி மைதப்பிட்டு எடுக்கணும். இது சாணியில் தெல் சாணிக்கணும். அதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூனும் பேக்கிங் பவுடரு, அரை டீஸ்பூன் சுடத்தப்படி. இப்பிட்டு சருமமே அதுக்கு இடணும். இப்போ இதில் தெல்ல விசுக்கில் தெல்ல அது மிக்ஸ் ஆகிட்டாலும் பிட்டுற தெல்ல கலக்கணும். சின்ன இது செம்மை கட்டியில் கலக்க தீரா தெல்ல ஸ்மூத் ஆகிட்டே கலக்கணும். சின்ன இங்கே பிட்டு கெட்ட கெட்ட தீரா சென்று இப்போ இது பிட்டு எல்லா சம ஹதாயித்து இத்தனை மந்த வைக்கணும். இது இப்போ சமாத்திரம் பிட்டு மிக்ஸ் ஆக்கியது சமாயிட்டு. இப்போ குக்கருக்கு ஒரு தெல் ஆயில் இடி ஃபுல்லு தோத்தணும் எண்ணெய். அதுக்கு ஒரு பட்டர் பேப்பரு ஃபஸ்ட்டு கிட்டலணும், அதுக்கும் தெல் ஆயில் தோத்தணும். ஆயில் பட்டர் பேப்பர் இன்னும் இல்லைங்க தெல் மைதப்பிட்டும் ஏனா ஸ்ப்ரெட் ஆக்கா. இப்போ நாங்கள் ரெடி ஆக்கி வச்ச பிட்டுற குக்கருக்கு இடணும். இப்போ நாங்கள் ஒரு காவலி ஒரு பத்து நிமிஷம் கேஸில் வச்சுட்டு மெல்ல தீ வச்சுட்டு வச்சா போகணும். இப்போ காவலி வச்சாயில் பின்ன குக்கர் நாங்கள் பிட்டு வீத்திட்டு ரெடி ஆக்க குக்கர் காவலில் மேலே வைக்கணும். கேஸ் மெல்ல வச்சுட்டிக்கணும். இப்போ இதுக்கு முச்சணும், பெல்ட்டிடவும் பின்ன விசில் வைக்கவும் தீரா அங்கனமே முச்சிட்டு ஈ குக்கர் உபயோக வைக்கணும். ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் வேப்பாட்டணும். தெல்ல ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் விட்டுட்டு எடுத்துட்டு நோக்கா இது பெந்திரா இல்லை சொன்னிட்டு ஒரு கட்டிட்டு நோக்கி கொண்டு கட்டிக்கு பிடிச்ச அங்கு வெந்துட்டல பிடிச்சில்ல க்ளீன் கட்டி வந்துட்டேன் அங்கு வெந்துடும். இப்போ இது ரெடி ஆயிடுது, கேக்கு வெந்துட்டு ரெடி ஆயிடும். இது இப்போ சைடில் தெல்லு சாக்கலையான பிற்பாட்டான். இது சும்மா ஈஸியில் பண்டு எந்தும் பிடிச்சிட்டுக்கல சின்ன ஆயில் எல்லாம் தோத்திட்டு சுலபத்தில் பண்டு.
இதில் இப்போ ஒரு பிளேட்டுக்கு இங்கே கங்கணம் இட்டுட்டு எடுக்கணும். அது பட்டர் பேப்பர் இட்டதில் இப்போ எடுக்கணும். அது நல்ல ஸ்பாஞ்சு பழுத்த நல்ல கேக்க ரெடி. இந்த கொகுசில் பண்டும் அசர் சாயத்துக்கு எல்லாம் தின்னாகும். இது பாரி நல்ல விடும். இதுக்கே கொக்கோ பவுடர் இட்டுங்க சாக்லேட் கேக்கும் ஆகிடும். நல்ல டேஸ்டியாக நல்ல கேக்க ரெடி. இது சும்மா சுரம் இல்லை, சுலபத்தில் கொகோடனோ கேரளி சங்கை மாதிரி. ஈ வீடியோ நீங்கள் வச்சுட்டா எங்கள் லைக் ஆக்குறோம், ஷேர் ஆக்குறோம், அங்கேனமே சப்ஸ்கிரைப் ஆகும், மட்டத்துலேருந்து பெல் பட்டனும் ப்ரெஸ் ஆக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், ஜஸாக்கல்லாஹு கைரா.